பொலிவியாவில் காட்டுத்தீ காரணமாக தேசிய அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் எட்மண்டோ நோவிலோ, சர்வதேச ஆதரவை விரைவாக ஒருங்கிணைக்கவே இந்த அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 2010 ஆண்டிலிருந்து பொலிவியாவில் அதிக அளவிலான காட்டுத்தீ ஏற்பட்டு வருவதாகவும், இந்த ஆண்டு குறைந்தது 3 மில்லியன் ஹெக்டேர் காடுகள் எரிந்துள்ளதாகவும் பிரேசிலின் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் தென் அமெரிக்காவில் உச்சகட்ட வெப்பநிலை நிலவும் பருவமாகும். ஆனால் இந்த ஆண்டு ஏற்பட்ட வறட்சியால் வழக்கத்திற்கு மாறாக ஜூலை மாதம் முதலே காட்டுத்தீ பரவத் தொடங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது.